திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் 100 நாட்களுக்குள் போர்க்கால அடிப்படையில் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வருகிற 29ஆம் தேதி முதல் புதிய கோணத்தில் பிரச்சாரம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறினார். தமிழகம் பல துறைகளில் பின்னடைந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். குறைகளை எழுத்து வடிவில் தெரிவிப்பதற்காக மக்களிடம் படிவம் விநியோகிக்கப்படும் என்று அவர் கூறினார். மனுக்களை சேகரித்து மக்கள் முன்பே சீல் வைத்து பாதுகாத்து ஆட்சிக்கு வந்தவுடன் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார். மக்களின் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தமிழக அரசில் தனித்துறை உருவாக்கப்படும் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். நாட்டு மக்களின் கோரிக்கை மனுக்களை பெறுவதற்கான மக்களை நோக்கிய என்னுடைய பயணம் வருகிற 29ஆம் தேதி, அதாவது ஜனவரி 29ஆம் தேதி முதல் நான் தொடங்க போகிறேன். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்பது இந்த பயணத்திற்கு சூட்டப்பட்டிருக்கக்கூடிய பெயர். இதை வந்து முதல்ல நான் திருவண்ணாமலையிலிருந்து தான் தொடங்குகிறேன். அடுத்த 30 நாட்களில் தமிழகத்தினுடைய 234 தொகுதிகள்லேயும் உள்ளடக்கிய கலந்துரையாடல் கூட்டங்களை நான் பங்கேற்க இருக்கிறேன். நான் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களில் அந்த தொகுதியை சார்ந்த கிராமம் அல்லது வார்டை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு என்னிடம் கோரிக்கை மனுக்களை தரலாம். அந்த இடங்களில் ஒவ்வொருவருடைய குறைகள் அடங்கிய முழு தகவல்களையும் குறிப்பிட்ட தனித்தனி பதிவு எண் கொண்ட ஃபார்ம் ஒரு படிவம் கொடுக்க போகிறோம். நானே அனைத்து மனுக்களை சேகரித்து மக்கள் முன்பே பாதுகாப்பாக அதற்கு நானே சீல் வைக்க போகிறேன். இந்த தேர்தல் முடிஞ்சு திமுக ஆட்சி அமைஞ்சதும் 100 நாட்களின் மக்களின் அனைத்து கோரிக்கை மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.